ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போ வந்து த நெக்ஸ்ட் டே. ஸோ நான் ஐஸாக நிறுத்தும் ரூமுக்குள்ளே காமிக்கிறேன். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டுருக்கான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிருதுலா கிளாஸ் போயிட்டுருக்கு அண்ட் என்னோடய பேக்கிங் ஒர்க் முடிச்சிட்டேன் அண்ட் மார்னிங் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்தது. ஸோ அதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிருதுலா கிளாஸ் படிக்கும்போது நான் பக்கத்தில் உட்காந்து ஏன் ஒர்க் பண்ணிவிடுவேன். பர்த்டேக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது. ஸோ அந்த கிஃப்ட் யார் எனக்கு கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி லைஃப் ஸ்டைலேருந்து சாந்தி அக்கா. ஸோ சாந்தி அக்கா வந்து எனக்கு இப்போது ஒரு 1.5-2 வருஷத்துக்கு மேலேயே நல்லா தெரியும். ஸோ அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எதனாலும் நான் சேடாக லோவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். ஸோ அவங்க பேசுனா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன் அண்ட் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அவங்க வந்து எனக்கு ஏர்லியாகவே பர்த்டே கிஃப்ட் அமைச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆன்டிக் பீஸ்க்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லக்கிலி எனக்கு அதே கிஃப்ட்டு கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச் சாந்தி அக்கா. அண்ட் அவங்களோட சேனல் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது ரொம்ப ப்ரெஷியஸான கிஃப்ட் ஃப்ரம் அ ப்ரெஷியஸ் பர்சன் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். இன்னொரு க்வெஷ்சன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னோட ஹேர் ஸ்மூத்னிங் ரிலேட்டட் க்வெஷ்சன் கேட்குறீங்க. ஸோ ஹேர் ஸ்மூத்னிங் வந்து கிட்டத்தட்ட 6-7 இயர்ஸாக நான் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டச்அப் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் நான் பண்ணுவேன். ஸோ நான் எப்படி மேக்கப் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா, ஐ ஸ்டில் ரிமெம்பர், என்னோட அக்கா மேரேஜ்க்கு வந்து நான் அஃப்கோர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லாம் வந்து மேக்கப் பண்ணுவேன். அதாவது ஒரு காஜல், லிப்ஸ்டிக் அது மாதிரி பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து என் அக்கா மேரேஜில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு காஜல் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டுட்டு நான் நின்னேன். அப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு ப்ரைடல் ஜாப் பண்ணவங்க வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு ஃபைனலாக ஒரு டச்அப் பண்ணாங்க. ப்ளஷ் போட்டாங்க, பவுடர் போட்டாங்க, லிப்ஸ்டிக் போட்டாங்க, நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு திடீர்னு என் ஃபேஸை பார்க்கவே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை நான் மறக்க மாட்டேன். அண்ட் ஸ்டில் அப்போருந்து என் மேரேஜ், என் சீமந்தம், என் என்கேஜ்மெண்ட், என்னோடய நித்தின் ஃபஸ்ட்டு பர்த்டே எல்லாத்துக்குமே வந்து எனக்கு மேக்கப் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பர்சன். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக தெரியும். ரைட் ஃப்ரம் என்னோடய ஸ்கின், என்னோடய ஹேர் பற்றி அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். எந்த மட்டும் இல்லை, அவங்க வந்து எல்லா விதமான ப்ரைடல் ஜாப்ஸும் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதனாலும் வராதா, நம்ம அவங்கக்கிட்ட போய் ஒரு மேக்கப் பண்ணோம் அப்படின்ட்டு அவ்வளோ ஆசை. ஸோ இட்ஸ் பீன் ஸோ மச் இயர்ஸ். இப்போலாம் அவங்க வந்து தி ஆர் மோர் தேன் ஃபேமிலி எங்களுக்கு. ஸோ அது மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 100% ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்க இப்போ வந்து ப்ரைடல் கோர்ஸ் கூட பண்ணுறாங்க. யாராவது நீங்கள் ப்ரைடல் கோர்ஸ் கற்றுக்கணும் இல்லை செல்ஃப் மேக்கப் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் போய் பாருங்கள். அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இப்போது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகிடுச்சு. தே ஆர் மோர் தேன் ஃபேமிலி எனக்கு. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்கின் ரிலேட்டடாக, ஒரு ஹேர் ரிலேட்டடாக எதனா ஒரு டவுட் இல்லை எதனாலும் நான் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் அங்கே தான் போவேன். எனக்கு மேக்கப்னால் என்ன அப்படின்றது நான் அவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். சச் அ ப்ரொஃபஷனேட் அண்ட் ரொம்ப எக்கனாமிக்கல். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க அண்ட் ஆல்சோ அவங்களோட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் பிகாஸ் எனக்கு என்னோடய ஃபேவரட்டான பர்சன் தான் நான் சொல்லுவேன். இஃப் யாராவது இன்ட்ரெஸ்டட் ப்ரைடல் ஜாப்போ இல்லை செல்ஃப் மேக்கப்போ இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணணும் இல்லை ஸ்பா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் டைப் என்ன, உங்கள் ஹேர் டைப் என்ன அப்படின்னு பொறுமையாக உங்களை கேட்டு கன்சல்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க நியூவாக ப்ரைடல் கோர்சஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, செல்ஃப் மேக்கப் கோர்சஸ்லாம் கூட எடுத்துகிட்ருக்காங்க. நானே பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வாட்டி போய் நல்லா ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கலாமா அப்படின்ட்டு. ஐ டோன்ட் நோ, எனக்கு டைம் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக போவேன். ஸோ இஃப் உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். Try for one. Two there. One more. Okay. Ishu. Ishu. Happy birthday. Happy birthday. I'm going to go to the hospital.
நிதின் மேதுல தூங்கியாச்சு. செலிப்ரேஷன் நைட்டு 12 மணிக்கு பண்ணலாம் பார்த்தா பசங்க தூங்கிடுச்சுங்க. சரி நாளைக்கு என்ன பண்ண போய் இப்போ காண்டி போய் கேட்குறது அப்போ என்னது போய் கேட்குறது உனக்கு 2 மினிட்ஸ் டைம் நீ ஏன் கண்டுபிடி நீ ஏன் கண்டுபிடி ஃப்ரிட்ஜா அது எப்படி நீ இருக்குமா அவரு என்ன பண்ண பார்த்துட்டு உள்ள வச்சுக்கோ ஸ்மால் கிஃப்ட் கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சியா ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருந்தேன் என் பிசினஸ் போன் வந்து உடஞ்சி போச்சு. தெரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஃப்ரண்ட் கேமரா அப்புறம் இங்கே கூட கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ராக் ஆகிருக்கும். ஸோ எப்படியோ பிளான் பண்ணி வாங்கிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். இது ரொம்ப அவசியம் எனக்கு. வா இல்லை நான் சொல்லிட்டு இருந்தேன்ல கண்டிப்பாக ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ. அப்படி ஸோ இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட், என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட். இது வந்து என்னோடய பொட்டீக்லேருந்து நானே எடுத்து என் பர்த்டேக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து இட்ஸ் அ ஃபுல் சாரீ, சில்வர் சாரீ. டீட்டெயில்ஸ் வேணும் இந்த சாரீ உங்களுக்கு யாருக்காவது ஆர்டர் பிளேஸ் பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களில் 3 பேருக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி என்னோடய பொட்டீக்லேருந்து நான் சேல் பண்ணுற அந்த சாரியை வந்து 3 சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 சாரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து கிவ் அவே கிஃப்ட் கொடுக்க போகிறேன். இது வந்து என்னோடய பர்த்டே ஸ்பெஷல், அதனால வந்து இந்த கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி. இதுக்கு வந்து ரூல்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களில் இந்த காமெண்ட் செக்ஷனில் உங்களில் 3 பேரை செலக்ட் பண்ணி நான் வந்து கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் அண்ட் நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, பர்த்டே விஷஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஆல் ஸோ ஸோ மச். இன்றைக்கி டே ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு. ஸோ காலையிலேருந்து நான் வீடியோவே ஷூட் பண்ணலை. ஸோ இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ டைம் 7:30 ஆகுது. அண்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பட் தட்ஸ் மை பிளேஸ். நோ இட்ஸ் மைன். ஓகே இங்கே வாங்க, உங்கள் அவுட்ஃபிட்டை காமிங்க. இந்த அவுட்ஃபிட் கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி எடுத்தேன். இப்போ தான் உனக்கு ஃபிட் ஆகுது. தூரமாக காமிங்க. வாவ் யூ ஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி மித்து. க்யூட்டி பை. யூ லைக் எல்சா? குட். நைஸ். சரி அம்மாவோட அவுட்ஃபிட்டை காமிச்சிருக்கேன். ஓகே ஸோ இந்த அவுட்ஃபிட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேர் பண்ணுறேன். And it's a skirt and a top along with in the dupatta. I hope camera angle theriyudha amma amma blur ah illa idu wait pannu. So skirt top and shawl alai nukayila and
ஆல்மோஸ்ட் ரெடி. பட் இப்போ வந்து நாங்கள் இன்னைக்கு சண்டே, ஸோ சண்டே வந்து இன்னைக்கு சூப்பரான டே, இன்னைக்கு சூப்பராக போக போகுது. பிகாஸ் இன்னைக்கு வந்து என் அக்கா பையனுக்கு பர்த்டே அண்ட் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நான் போயிருக்கேன். குயிக்காக ரெடி ஆகிட்டேன் அண்ட் ரெடி ஆகிட்டேன். ஆமாம், மித்துலாவும் ரெடி ஆகிட்டா. அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லணும்னு. ஸோ கிவ் அவே வின்னர்ஸ் வந்து என்னோட கம்யூனிட்டி டேப்பில் நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஸோ எக்ஸைட்டட். மூணு பேரை சூஸ் பண்ணி கிவ் அவே வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் அவங்களுக்கு என்ன கிவ் அவே கொடுக்குறேன் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். Mommy, பொட்டு வைக்க மறந்துட்டு go and keep it. That's not a cutie pie. Yeah, that's not good. ஓகே. ஸோ என்னோட ஆஃபீஸ் ரூமில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்கனைசர், இந்த அக்ரலிக் ஆர்கனைசர் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோட நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லைக் யூடியூப் சம்மந்தமான நோட்ஸ் அண்ட் யா, பேசிக்காக நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அந்த புக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் என்னோடய பென் ஸ்டாண்ட் அண்ட் அதுவும் வந்து ஃப்ரம் அமேசான் பிகின்ஸ் ஒரு பென் ஸ்டாண்ட், ஃபோர் கம்பார்ட்மெண்ட்ஸ் பென் ஸ்டாண்ட் அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல் லோட்டஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது என்னோடய நியூ அடிஷன் டு த டேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் குபேர கோயில் போவேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னோடய வ்ளாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திருநீல் மலை போயிட்டு அதுக்கப்புறமா குபேர கோயில் போவோம். வண்டலூரில் இருக்குது, வண்டலூர் தாண்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த கோயிலில் அங்கே வந்து இது சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இதோட குட்டி சைஸ் தான் வாங்கலாம்னு இருந்தோம், பட் இந்த எல் ஷேப் டேபிளுக்கு வந்து இவ்வளோ பெருசன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, பட் இதுலேயே ப்ளூ கலர் இருந்தது அண்ட் இந்த கலர் இருந்தது. இதான் நான் ஒரிஜினல் கலர். ஸோ அதனால் இதை நான் வாங்கினேன். ரொம்ப 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 பிரிட்டியாக இருக்குது. என் டேபிளுக்கு இன்னும் அழகு சேருது. உனக்கும் நான் வாங்கி தரேன் ஓகே. அண்ட் இந்த ஃப்ளவர் வேஸ் அண்ட் பாட் வந்து மித்துலாவோட ரூமில் இருந்தது நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மித்துலா எனக்கு ஷேர் பண்ணிட்டான். இல்லை மித்து, நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணீங்களா? ஒன் டே தான் சொன்னா பாப்பாவுக்கு, ஒன் டே தான் சொன்னா. ஓகே, இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டு மம்மி நியூ வாங்கிக்கவா? இல்லை இது இங்கே இருக்கட்டும், உனக்கு நான் நியூ வாங்கி தரவா? நியூ வாங்கி தானே, அதுதானே பார்த்தேன். இப்போல்லாம் கிட்ஸ் வந்து ரொம்பவே உஷாராக இருக்காங்க. ஆமாம். ஸோ ஐ ஹோப் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வ்ளாகில் கிவ் அவே வின்னர்ஸோட உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் பாய் ஃப்ரம் கிருத்திகா.